हाय एवरीवन वेलकम टू जेपी आइडियास இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு மட்டன் கட்லட் பார்க்க போறோம் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியா இருக்க போது இந்த மட்டன் கட்லட் இப்படி சூப்பரா வரதுக்கான ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ஸும் இந்த வீடியோல இருக்கு சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பா இத நீங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதுக்கு தேவையான திங்ஸ் என்னலாம்னு சொல்லி இப்ப நம்ம பாத்துறலாம் ஓகே நான் 1/2 கிலோ மட்டன் பீசஸ் எடுத்துக்கிறேன் இத சின்னதா chop பண்ணிட்டு देन बॉयल पनी एड़त्त वच्चिरुक्रें इदे क्रैन पननू इदे क्रैन पन्रदुक्क मुन्नाडी नम्म वंदु आनियन फ्राई पनी एड़त्तुक्कलां एदुक्काह आनियन फ्राई पननू अप्पडिना அதாவது மட்டன்ல நம்ம சேர்க்கும்போது அது அதிலேருந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 seconds லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மட்டனையுமே நீங்கள் ரொம்ப அரைக்கக்கூடாது லைட்டாக துரு துருன்னு தான் அரைக்கணும் வாயில் அது கொஞ்சமாவது கடிபடுற மாதிரி அப்படி தான் அரைக்கணும் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் அரைச்ச மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ண உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை மசாலா ஆட் பண்ண போகிறோம் சால்ட்டு 1 teaspoon வத்தப்பொடி 1 teaspoon கரம் மசாலா சீரகத்தூள் அது 1/2 teaspoon இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன் அதையும் இதோடு நம்ம ஆட் பண்ணிடலாம் ஓகே நம்ம சீக்ரெட் பவுடரையும் ஆட் பண்ணிடலாம் இது இந்த வீடியோவில் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 teaspoon ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கெட்டி பதத்துக்கு இதை வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி இதுக்கப்புறமா ரைஸ் ஃப்ளோர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரிசி மாவில் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க கட்லட் என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிவிட்டு நீங்கள் ரைஸ் ஃப்ளோரில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்லேயும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரை பண்ணி எப்போ எடுக்கணும் ஒரு கோல்டன் ப்ரௌன் அதாவது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு அந்த ஒரு கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம வந்துட்டு இந்த கட்லெட்டை எடுத்துடலாம் எடுத்துட்டோன்னா நமக்கு கிறிஸ்பியான சூப்பரான ஒரு யம்மியான கட்லெட் ரெடி ஆயிரும் உங்கள் வீட்டில் குட்டீஸை நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட வைக்க முடியல நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் சிக்கனில் கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நம்ம கட்லெட் வந்திருக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன் என்னென்னு பார்த்துடலாமா ஒன்றுமே இல்லைங்க எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருள் தான் பொட்டுக்கல்ல சொல்லுவோம்ல அந்த பொட்டுக்கல்ல சோம்பு 2 பச்சை மிளகாய் இந்த 3ஐயும் நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி நீங்கள் அந்த கட்லெட்டோட நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஷேப் இது பண்ணாலும் அது அதுலேருந்து அதில் இருக்க இன்க்ரீடியன்ட் எதுவுமே பிரியாமல் சூப்பராக வந்துடும் இப்போ நமக்கு சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு இதுவரைக்கும் ஜேபி ஐடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்